சகோதர சகோதரிகளே அடுத்தபடியாக அதாவது மௌலவி அப்துல்லா ஃபிரோதி அவர்கள் இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல அலா நஹமது கரீம் அம்மா பாகத் பாகூத் பில்லாஹிமின் சைதான் ரஜீம்லா ரஹ்மான் ரஹீம் இன்ஹுவா இல்லா திக்ருல்ல ரபிஷ் ரஹ் சத்ரி வயசுலி அம்ரி வஹலுல் அக்மில்லி சானி எஃப்காஹி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சகோதர சமய நண்பர்களே சகோதரிகளே அல்லாஹ் சுபஹான உத்தாலாக இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை உருவாக்கி அதிலும் சிறப்பிற்குரிய உயிரினமாக மனிதனை படைத்து அதிலும் சிறந்தவர்களாக உள்ளவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக இறை இறை செய்திகளை தேடக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆக்கியிருக்கின்றான் ஆகவே அந்த வல்ல வல்லநாயனுக்கே புகழ் அனைத்து உரித்தாகுக அகில உலகத்துக்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயும் அல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முன்னோர்கள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டுமாக அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹா குரானில தெளிவாக ஒரே ஒரு வசனத்திலே சொல்லிவிட்டான் யோ நாஸ் ஓ மக்களே நீங்கள் அனைவரும் ஒரே தாய் தந்தையினுடைய பிள்ளைகள் ஜனாக்கும் நீங்க பல கிளைகளாக பல கோத்திரிகளாக இருக்கலாம் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பல கிளைகள் பல கோத்திர்களாக இருப்பது என்பது லி தயரஃபு ஒருவர் ஒருவர் தெரிந்து கொள்வதற்காக இவர் இந்த வம்சாவழியை சேர்ந்தவர் இவர் இந்த ஊரை சேர்ந்தவர் இவர் இந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று லி தயரஃபு ஒருவர் ஒருவர் தெரிந்து கொள்வதற்காக தான் இதை வைத்து பெருமை பாராட்டுவதற்கில்லை இன்ன அக்கிரமக்கும் அழிந்தல்லாய் அத்த காக்கம் உங்களுடைய கண்ணியமானவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் இறையாச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக ஒரே ஒரு வசனத்தில் சொல்லிவிட்டான் ஆக மனிதர்கள் என்றாலே நாம் அனைவரும் ஒரே தாய் தந்தையுடைய பிள்ளைகள் என்ன நாம் அனைவரும் ஒரே தொப்புள் கூடிய உறவுகள் நம்ம நம் அனைவர்களுக்கும் ஒரே இறைவன் நபிகலாயம் சல்ல சொல்கிறாங்க உங்கள் அனைவர்களுக்கும் ஒரே தந்தை என்ன ஆதம் அலை அதே போன்று உங்கள் அனைவர்களுக்கும் ஒரே இறைவன் என்று நபிகள் நாயம் சல்லாஹ் வல்லம் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் இயற்கையும் நமக்கு அப்படிதான் காண்பிக்கின்றது பாருங்க எல்லோருக்கும் ஒரே சூரியன் எல்லோருக்கும் ஒரே சந்திரன் எல்லோருக்கும் ஒரே காற்று எல்லாருக்குமே எல்லாமே பொதுவாக இருக்கும்போது இறைவன் மட்டும் எப்படி வேற வேற இருக்க முடியும் சாமி மட்டும் எப்படி வேற வேற இருக்க முடியும் நம்ம எத்தனையோ வக வழிபாடு உடையவர்களாக இருந்தாலும் சரி நாம் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இருக்குது எல்லோருடைய நாவலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது மேலே ஒருத்தருக்கம்பா பார்த்துக்கிறான் போ என்னப்பா கஷ்டம் என் தலை எழுத்துல அவன் என்ன எழுதுனானோ என்னப்பா பரவாயில்லையா ஏதோ அவனுடைய புண்ணியம் கடவுளுடைய புண்ணியம் அப்படின்வாங்க என்னப்பா தப்பு பண்ணுற மனசாட்சி பயந்து நடக்கிறான் மேலே ஒருத்தருக்கான் பார்த்துக்குறான் போ அப்படி அப்போது எல்லாருமே இதுதான் சொல்கிறாங்க சில நேரங்கள் பெண்களை கூட நம்ம பார்க்கலாம் அவங்க சில வாக்குவாதம் நடக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அம்மா போடி அம்மா மேலே ஒருத்தருக்கு அவன் பார்த்துக்கிறான் அப்படின்வாங்க அப்போது இதுதான் எல்லாருடைய உள்ளத்தில் இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான் ஆதம் அவர்களை படைத்தவுடன் எல்லோருடைய ஆத்மாவையும் இறைவன் படைத்து விட்டானாம் படைத்து விட்டு எல்லோரிடமும் இறைவன் வாக்கு மூலம் வாங்கினானாம் குரானில் சுர ஆராஃப் என்ற அந்த தத்தியத்தில் இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான்

எந்த ஒரு உருவமும் அவருடைய கற்பனையில் வர்றதில்லை அப்ப இறைவன் என்பவன் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் குரான் இறைவன் சொல்றான் இறைவனுக்கு நீங்கள் உதாரணத்தை சொல்லாதீர்கள் அவனை போன்று இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படி அப்போ மேலே ஒருத்தர் இருக்கா அப்படி நம்ம சொல்லும் போது எந்த ஒரு உருவமும் நம்முடைய கற்பனை வருவாரில் அப்போ இறைவன் தான் அவன் மேலே இருக்கிறான் அவனுக்கு கற்பனை வடிவங்கள் கொடுக்காதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கின்றது அப்படி கொடுத்தா என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தோம்னு சொன்னால் உலகில் எங்கெல்லாம் விக்கிரக வழிபாடு இருக்கின்றதோ அந்த விக்கிரகத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய தொழில் ரீதியாக லேபிள் அந்த உருவத்தை கொடுக்குறாங்க அந்த லேபிளை கொடுக்கும்போது அந்த பொருளை பயன்படுத்திட்டு அந்த உருவத்தை கீழே போட்டுடுறாங்க குறிப்பாக பாருங்கள் நம்ம நாட்டில் கூட பார்க்குறோம்னு சொன்னால் நியூஸ் பேப்பரில் துண்டு பிரசுரங்களில் கேரட் பேக்கில் இது போன்று ஒரு கடவுள் என்று வழிபடக்கூடிய அந்த உருவங்கள் எல்லாம் கன்னி குறைவாக்கப்படுகின்றது பட்டாசுல கூட போட்டு அதை கன்னி குறைவாக்கிறாங்க கல்யாண பத்திரிகையில் போடுறாங்க கேலண்டரில் போடுறாங்க கீழே போட்டு கன்னி குறைவாக்கிறாங்க நம்ம நாடு மட்டும் இல்லை எல் எத்தனை நாடுகளில் விற்கிற வழிபாடு இருக்கின்றதோ எல்லா இடத்துலையும் இப்படி தான் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னால் இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்தணும் நீங்கள் இவ்வளவு இவ்வாறு செய்வர்கள் என்பதனால்தான் இறைவன் அவனுடைய உருவத்தை நமக்கு காண்பிக்கவில்லை இறைவனை மட்டும் பார்க்கலன்றது இல்லை நாம் பார்க்க முடியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது இப்போ பாருங்க நம்முடைய உடலில் ஆத்மா இருக்குது நம்ம பார்த்துருக்கிறோமா இல்லை அப்போ நம்முடைய உடலில் ஊடுறக்கூடிய ஆத்மாவையே நம்ம பார்க்கலன்னு சொன்னால் படைச்ச இறைவனை எப்படி நம்ம பார்க்க முடியும் இந்த காற்று இருக்குது மனிதனால் பார்க்க முடியல இந்த கரண்ட்டு மின்சாரம் மனுஷனாக கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்ச மனுஷனாலே அதை பார்க்க முடியல இப்ப நான் பேசுறேன் நீங்க கேக்குறீங்க என்னுடைய சத்தம் என்னுடைய வாய்ஸ் உங்க செவிக்கு வருது இது எப்படி வருது சொல்ல முடியுமா முடியாது இதை தான் முடியும் ஆம் அப்படி கடவுள் இருக்கிறார் என்ற அந்த உள் உணர்வு எல்லோருடைய மனசுல இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றார் அந்த உள் உணர்வு எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கின்றது ஆகவே இறைவன் ஒருவன் என்று சொல்லுங்கள் இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சரிசமமானவர்கள் ஆகவே தான் நீங்கள் பள்ளிவாசலில் நீங்கள் வந்து தனித்தனி உருவங்கள் உரு உருவாகுவதனால என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஜாதி வாரியாக பிரிக்கின்றார்கள் அதில் நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ அவர்கள் தனித்தனியாக பிரிந்திருப்பதன் காரணத்தால் தான் பிரச்சனைகளுக்கு அது உந்துதலாக இருக்கின்றது ஆகவே பள்ளிவாசலுக்குள்ள ஒருத்தர் வரார் அப்படின்னு சொன்னால் நீ பள்ளிவாசலுக்கு வெளியே எப்படி செருப்பை கலட்டி கலட்டி விடுகின்றாயோ அது போல நீ என்னென்ன குலப்பேர் சொல்கின்றாயோ அதையும் கழட்ட வேண்டும் நான் ஏழை பணக்காரன் சொல்கிறேன் இல்லையா அதையும் கழட்டிட்டு வேணும் நீ என்ன பெருமைக்காக என்னென்ன சொல்கின்றாயோ நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி சேருப்பை கழட்டுகின்றாயோ அது போன்று எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு பள்ளி வரும்போது அனைவரும் சரிசமானவர்கள் இறைவனுடைய சன்னிதானத்தில் அனைவரும் சரிசமானவர்கள் மக்கள் பாருங்க முப்பது லட்சம் மக்கள் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் வணங்குறாங்க நீ யார் இப்படி நில்லு இப்படி நீல் சொல்றதில்ல ஒரே நேரத்தில் குனிந்து வணங்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆம் இறைவனுடைய சன்னிதானத்தில் அனைவரும் சரிசமமானவர்கள் ஏற்ற தாழ்வு உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் கிடையாது நான் எந்த காத்து விசுவாசிக்கிறோன்னா அதுதான் நீங்களும் விசுவாசிக்கிறீங்க அதில் நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி எப்படி இருக்க முடியும் ஆம் இல்லை இறைவனுடைய சன்னிதானத்தில் அனைவரும் சரிசமமானவர்கள் இப்போ இது இறைவன் தன்னை மட்டும் சொல்வது மட்டும் மட்டுமல்லாமல் இன்னும் இஸ்லாத்துக்குரிய அடிப்படை அம்சங்கள் இன்னும் ரெண்டு இருக்குது அது என்னன்னா இறைவனை மட்டும் நீ ஒருவன் நினைக்கிறது மட்டும் இல்லை இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களின் நீ நினைக்கிறோம் இப்போ மேலே உள்ள இறைவன் கீழே இறங்கி வந்து அப்பா நான் சொல்கிறத கேள்னா சொல்ல இப்போ நாம் யாரை பார்த்து பழகிறோம் நம்மளை போல மனுஷாட்களை பார்த்து தான் பழகிறோம் இந்த மனிதர்கள் யாரோ இறைவன் அவர்கள் மூலியமா செய்தி சொல்லியிருக்கின்றான் அப்படி இந்த உலகத்தில் லட்சத்துக்கும் மேற்பட்ட இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க எல்லா மொழியிலும் வந்தார்கள் என்று குரான் சொல்கின்றது எல்லா மொழியிலும் தமிழ் தெலுங்கு மலையாளம் இங்கிலீஷ் ஹிந்தின்னு எல்லா மொழியிலும் தூதர் வந்தாங்க வமா குன்னா தூதர்கள் அனுப்பப்படாத ஊர்களும் இல்லை என்று அல்லாஹ் குரான் சொல்லி காண்பிக்கின்றார் அப்போ அந்த மாதிரி எல்லா மொழியிலும் எல்லா இடத்திலும் தூதர் வந்தாங்க அதில் கடைசியாக வந்தவர் முகமது நபி அவருக்கு இறைவன் என்ன கட்டளை இட்டானோ என்ன போதனை செஞ்சானோ அதுதான் குர் இந்த குர் ஆன் முகமது நபிக்கு கொடுத்ததுனால முகமது நபி பற்றி மட்டும் தான் இதில் இருக்கானா அப்படி இல்லை பின் எப்படி அவருக்கு முன்னால் வாழ்ந்தார்கள் இல்லையா தூதர்கள் அவருடைய வரலாறு இறைவன் நமக்கு பாடமாக படிப்பினியாக சொல்லி காண்பிக்கின்றார் சரி இறைவன் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் அவருடைய போதனைகள் நான் பின்பற்றுவதனால எனக்கு என்ன புரோஜனம் என்று நீங்க ஒரு கேள்வி எழுப்பினீங்க சொன்னா இதுதான் குரான் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது இந்த வாழ்க்கைக்கு பிற ஒரு வாழ்க்கை இருக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரை பிறவியை பத்தி சொல்லலை ஆனா மறு வாழ்வை பித்தி சொல்லுது அது என்னன்னா சொர்க்கம் அல்லது நரகம் இறைவன் இந்த அண்ட சராசரங்களை படைச்சான் படைச்சிட்டு சொர்க்க நரகத்தையும் படைச்சான் இதுல யாரை விடலான் போது மனுஷனை தேர்வு செய்யலாம் மனுஷனை தேர்வு செஞ்சுட்டு அவனுக்கு பகுத்து அறிவு கொடுக்குறான் பகுத்து உணரக்கூடிய அறிவு கொடுக்குறான் நீங்கள் இறைவன் சொர்க்க நரகத்தை படைச்சிட்டு அதில் மனுஷனாக விட வேண்டும் என்று தீர்மானிச்சான்னு சொன்னால் அங்கே விட வேண்டியதானே எதுக்கு இந்த உலகத்தில் விடணும் விடணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் கருத்துப்படி சொர்க்கத்துக்கு கொஞ்சம் பேரும் நரகத்துக்கு கொஞ்சம் பேரும் அனுப்புன்னு அனுப்பிட்டான்னு வச்சுக்கங்களேன் சொர்க்கத்துக்கு போனவன் பே பேச மாட்டான் நரகத்துக்கு போனவன் ஏண்டா என்னை நரகத்தில் போட்டான்னு கேட்பான் அப்போ நீ அந்த கேள்வி கேட்க கூடாது என்பதற்காக இஹிபித்து இந்த உலகத்துக்கு போங்க இம்மா அத்திய மின்னி உதன் என் புறத்திலிருந்து இருந்து உங்களுக்கு நற்செய்திகள் வரும் தபிய அதை பின்பற்றி நடந்தீங்கன்னு சொன்னா ஹோஃபுன் வலம் எந்த ஒரு கவலை இல்லாம சந்தோஷமா சொர்க்கத்து போவீங்க இல்லைன்னா குண்டா நரகத்து போவீங்க நாம ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் மரணம் என்பது இந்த புஜத்துக்கு தான் ஆத்மாவுக்கு என்பது கிடையாது ஒரு மனுஷன் மரணித்தால் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் மேலே போயிட்டான் இது என்ன அவனுடைய டெட் பாடி நம்ம பாடி தான் டெத் தவிர நமக்கு நம்ம முதல் விஷயம் என்ன சொன்னோம் இறைவன் மேலே இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம் அதே போன்ற மனிதன் மரணித்தால் எங்க போறான் மேலே போறான் அப்படின்னு அப்போ இது என்ன இது அவருடைய டெட் பாடி எடுத்துருங்க போதை எரிச்சிருங்க அப்படின்னா அப்போ கடவுள் மேலே இருக்கிறாரு நம்முடைய ஆத்மா மேலே போகின்றது அவ எல்லோரும் பேப்பர்ல தான் போடுவாங்க இதுதான் அவருடைய ஆத்மா சாந்தி பெற பிரார்த்தனை செய்வோம் இறை சேர்ந்து விட்டார் என்ற ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இறைவனுடைய திருவடிவில் இலைப்பார பிரார்த்தனை செய்வோம் இப்படியெல்லாம் போடுறாங்க அப்போ இது என்னப்பா இது இது அவருடைய டெட் பாடி அவர் பாடி தான் டெட்டை தவிர அவர் டெட் இல்லை அவர் என்னப்பா அப்துல்லா மேலே போயிட்டாருப்பா கடவுள்கிட்ட போயிட்டா இருப்பா சாமிகிட்டே இருப்பா அப்படின்றான் அப்போது கடவுள் கேட்பார் மேலே இருக்கிற குடிய நம்ம மேலே போகும்போது என்னப்பா இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு வந்திருக்கிற எனக்கு என்ன செஞ்ச இறைவனே உனக்கு பயந்து வாழ்ந்தேன் ஆ அப்படியா அப்போ சொர்க்கம் இல்லையா அக்னி குண்ட நரங்கு சொர்க்கம் என்பது என்ன தங்கம் பவளம் வயிறுத்தால் அமைக்கப்பட்ட மாடா மாளிகை பாலாறு தேனாறு மது ஆறு நீ ஆறு கனிகள் பழ வகைகள் இது எல்லாம் அங்கே இயற்கையாக கிடைக்கும் அங்கே போய் நம்ம விவசாயம் செய்யணுமா இல்லை இது இதெல்லாம் எப்படி கிடைக்குது நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய புண்ணியம்தான் அங்கு செடியாக கொடியாக காயாக கனியாக நமக்கு காய்த்து கொள்ளுங்க ஆக நாம் சொர்க்கத்தில் நிம்மதியான வாழ்க்கை அங்கே துன்பம் என்பது கிடையாது துயரம் என்பது கிடையாது சாப்பிடக்கூடிய அந்த உணவு கூட அசுத்தமாக ஆகும் என்பது மலஜலம் என்ற பெண்களுக்கு மாத என்ற குழந்தை குட்டி பிரச்சனை என்பதற்கு எல்லாம் கிடையாது அவன் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு ஹவுன்ற ஒரு ஏப்பம் வந்த உடனே அது பசுமாக காற்றாக நறுமணத்தோடு வெளியேறிடும் இறுதியாக இறைவன் வருவார் இறைவன் இறுதியாக வருவான் வந்து கேட்பாரு சரிப்பா எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கீங்க சொர்க்க நன்மைகள் செஞ்சவர்கள் சொர்க்கத்தில் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படி இப்ப இறைவன் மனிதர்கள் சொல்வார்கள் இறைவனை பார்த்து இறைவனே இதுக்கு மேல உங்கள்கிட்ட என்னத்தை கேட்க போறேன் தங்கம் பவளம் வயிறுத்தால் அமைக்கப்பட்ட மாடா மாளிகை ஏன்னா அது நிரந்தமா இருக்கூடிய இடம் பாலாறு தேனாறு மது ஆறு நீராறு கனிகள் பழ வகைகள் இது எல்லாத்த விட இல்லாத வரத்தை கொடுத்து என்றும் இளமையோட வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிற இறைவனே இதுக்கு மேல உங்ககிட்ட நான் என்னத்தை கேட்க போறேன்னு எல்லா மக்களும் சொன்ன உடனே அப்பதான் இறைவன் சொல்லுவான் இதோ எங்களை நீங்கள் பாருங்கள் என்று எல்லாருக்கும் மத்தியில் இறைவன் காட்சி தருவான் சொர்க்கத்தில் தான் இறைவனை எல்லா மக்களும் தரிசிப்பார்கள் இறைவனை பார்த்த உடனே குனிந்து சிரமணிந்து போற்றி புகழ்ந்து துதிப்பாடுவார்கள் நபிகள் அலைவு செல்லும் சொல்றாங்க இன்னக்கும் சரவன ரொம்பக்கும் கமா பத்து வானத்தில் நீங்கள் சந்துரனை பார்ப்பது போன்று அந்த மாதிரி ரவுண்டா இருக்கான்னு நினைக்காதீங்க அது எப்படி எல்லா மக்களுக்கும் காட்சி தருகின்றதோ அது போல உங்களுடைய இறைவனை நீங்கள் மறுமையில் சொர்க்கத்தில் தரிசிப்பீர்கள் என்று இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான் இல்லையா இறைவனுக்கு பயந்து வாழ இல்லையா தான் தோண்டித்தனமாக இருந்தானா அனைத்து தீமைகளின் ஊற்றுக்கண்ணா இருந்தானா அவன் குண்டம் நெருப்புல தள்ளி நெருப்போடு மாறுவான் அங்கும் சாவு என்பது கிடையாது கத்துவான் கதர்வான் துடி துடிப்பான் தொப்பிப்பதற்கு வழியே இல்லை யோமத்து கல்ல பூஜும் சின்னார் அப்படி முகங்களை நெருப்பில் புரட்டி புரட்டி பொசுக்கும் மண் நேரத்தில் சொல்வான் யாழைத்தனா தான் ஓகே சேதமே இறைவனுக்கும் இரவுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே நான் தான் தோண்டித்தனமாக நடந்தேன் கெட்டவருடைய வழியை நாங்கள் பின்பற்றி நடந்தேன் என்றெல்லாம் அங்கு அங்கலாய்ப்பான் பதறுவான் கத்துவான் அங்கு அவனுடைய அபைக்குரல்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க போ நமக்கு ஒரு கேள்வி வருது என்னன்னு சொன்னால் செத்து போன பிறகு என்ன பாய் தெரிப்போகுது செத்து போன பிறகு என்ன தெரியப்போகுது நீ பார்த்தியா நான் பாத்தியா அது செத்து போன பிறகு என்ன தெரிப்பது நாம் மரணத்துக்கு பிறகு சொர்க்கம் நரகம் உண்டு என்பது இறைவன் தினந்தோறும் நமக்கு ஒரு உதாரணமாக காண்பித்து கொண்டிருக்கின்றான் சின்ன ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு என்னுடைய சிற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் நம்ம சொர்க்கம் நரகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நான் அப்படி நம்பினன்னா கூட அது எப்படி நான் தெரிஞ்சிக்கிறது சொர்க்க நரகம் உண்டு என்பது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது சிம்பிள் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் யாராவது தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுடுறீங்க தூங்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு போய் எழுந்திருக்கிறாங்க இன்னாச்சுன்னு கேட்குறீங்க இல்லை நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் நல்லா நல்ல கனவாக பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்க நினைச்சீங்க அவங்க நிம்மதியா தூங்குறாங்கன்னு ஆனா தூக்கத்துல நல்ல கனவை பார்த்தாங்க என்ஜாய் பண்ணாங்க கெட்ட கனவை பார்த்தாங்க வேதனை அனுபவிச்சாங்க நமக்கு தெரிஞ்சிச்சா இல்ல தூங்குறவங்க தான் அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு தான் அது தெரியும் சரி இப்போ இந்த இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்குது தூங்கும்போது இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா இது அனுபவிக்கக்கூடியது உடலா உடல் உள்ள ஆத்மாவா சொல்ல முடிஞ்சு ஆத்மா இதை அனுபவிக்கிற உடல் அந்த கட்ட அப்படியே கடத்தப்பட்டிருக்கு அந்த ஆத்மா தான் அனுபவிக்கின்றது ஆம் நமக்கு நிரந்தரமான தூக்கம் ஒரு நாள் வரும் மரணம் அங்க என்ன நடக்கிருக்கின்றதோ இறைவன் நமக்கு தற்காலிகமான தூக்கத்தில் ஒரு ட்ரைலர் காமிக்கிறார் ஒரு எடுத்துக்காட்டு இது உண்மையிலப்பா சின்ன ஒரு சாம்பிள் தான் இது இது உண்மையான முறையில் இந்த உடலை வேறு உடல் ஆக்கி இந்த ஆத்மாவுக்கு இந்த வே இந்த வேடலை ஒரு பாடி ஆக்கி நீ சொர்க்கத்தில் இருப்ப நிரந்தரமா இருக்கக்கூடிய அந்த உடலை இறைவன் கொடுப்பான் இல்லது நிரந்தரமாக வேதனை அனுப்பி